ஹலோ, வணக்கம். இங்கே பாருங்கள், சைனீஸ் வயலட்டு ஒரே ஒரு சின்ன கலை வந்து இந்த மாதுளை மரத்துடைய ட்ரம்மில் வச்சுது. இன்றைக்கி மாதுளை மரம் இருக்கிற மாதிரியே தெரியாமல் எல்லாமே சைனீஸ் வயலட் எவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து பூக்கள்லாம் பூத்துருக்கு பாருங்கள். சைனீஸ் வயலட் அழகாக இருக்குது. ஃபுல்லாக பூக்கெல்லாம் நிறைஞ்சி இது புது விதமான ஒரு செடியாக தெரியுது பாருங்கள். நம்ம வந்து இதை வாட்டர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம். இந்த சைனீஸ் வயலட்டை இதை மாதிரி கொடியும் ஏற்றலாம். இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வந்திருக்கு. எவ்வளோ ஹைட்டில் பறந்துருக்கு பாருங்கள். இது ஒரு ஆர்னமெண்டல் பார்டர் பிளான்ட்டு அண்டு ஹேங்கிங் பிளான்ட்டாக வைக்கலாங்க. இது பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கலை வச்சது இன்றைக்கி வந்து எவ்வளோ புஷியாக இருக்குது பாருங்கள். இந்த பூக்கள் வந்து சிறுசாக இருந்தால் கூட என்ன அழகாக இருக்குது பாருங்கள். ரியோ பிளான்ட்டு இது பேசல் ஃப்ரூட்டுங்க. பேசல் ஃப்ரூட் வந்து செத்து போயிடுச்சு செடி, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் வேரே கட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ரெண்டு பேசல் ஃப்ரூட் இருந்துச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல. இதாக்கா வேர்லாம் கட் ஆகிட்டு இது ஆகிட்டுருக்கு. ரெண்டு பேசல் ஃப்ரூட்டும் இருக்கிற இடமே இல்லாமல் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ இன்னொரு பேஷன் ஃப்ரூட் வந்து நம்ம வந்து வாங்கி வைக்கலாம். இது வந்து கார்லிக் ஒயின், கார்லிக் ஒயின். கார்லிக் ஒயின் வந்து நம்ம வீட்டில் மாடி தோட்டத்தில் ஒரு நாலு செடிகள் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இன்னும் பூவே எடுக்கலை. இந்த பூவுக்காக நான் காத்திருக்கேன். பூ எப்போ விடும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறேன். அது விட்டுச்சுன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இது பாருங்கள் திராட்சை. திராட்சையை வச்சு ரொம்ப நாளாச்சு, 20 டெஸ்ட் பாட்டு தான் வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா கொடி மேலே ஏறி வருது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டல்லாகிடுது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஒரு திராட்சை கொடியோட கிளை கட் பண்ணி விட்டுது, அப்படி காஞ்சி போயிருக்கு. இந்த பாட்டில் சுண்டக்காய் எவ்வளோ ஹைட் வந்துருக்குது பாருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி காஞ்சி போயிருந்தது, மறுபடியும் வந்து துளுத்து நல்லா வருது சுண்டக்காய். பன்னீர் புஷ்பம் பாருங்க, என்ன ஒரு வாஸ் ஸ்மெல்லு பா, என்ன வாசனை. இது ஒரு செடி தான் பன்னீர் புஷ்பம் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமாக நம்ம வச்சுட்டு இதை வச்சுருக்குறோம். ஆனால் இது ஒரு இது வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சேன் பல முறை, ஆனால் வரவே இல்லை. இது எப்படி தான் இதை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கூகுளில் சர்ச் பண்ணாலும் அதுக்கான விடைகள் தெரியல. ஆனால் வந்து இது செடி வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செடி கிட்ட சொல்லி வச்சுருக்கிறேன், கிடச்சிச்சுன்னா அது எத்தனை கொடுப்பாரு. இது பாருங்கள் திப்பிலி காய் விட்டுருக்கு பாருங்கள். திப்பிலி இதை காஞ்சி போனால் எடுத்து நம்ம கருப்பாக இருக்கும் காஞ்சிச்சுனாக்கா. இதை நமக்கு வந்து கடையில் நாட்டு மருந்து கடையில் திப்பிலி கொடுக்குறாங்க. இந்த கோல்டுக்கு ஜுரத்துக்கு எல்லாம் வந்து நல்லாயிருக்குங்க. கஷாயம் வச்சு குடிக்கிறதுக்கு. இது வந்து இலை பாருங்கள், வெத்தலை மரம் இருக்குது. வெத்தலை கொடிகள் மாதிரி தான் போதும். இந்த பிளான்ட்டு வந்து நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது.